الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون தனது அடிமையாகிய என்னை தன்னை பற்றி பேசக்கூடிய இந்த சபையிலே அமர வைத்த பிரம்மாண்டமான அர்ஷியுடைய எனது எஜமானனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறியவளாகவும் நபிமார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நம் அனைத்து மக்கள் மீதும் வல்ல இறைவன் செலவாத்தும் செலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவளாக எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இஸ்லாத்தில் எனக்கு பிடித்த விஷயம், அதாவது என்னை ஈர்த்த விஷயங்கள் பற்றி இன்றைக்கி டாபிக் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது நான் வந்து ஃபஸ்ட்டே பேசியிருக்க வேண்டியது, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது, அல்ஹம்துலில்லா. முத முதல்ல இஸ்லாத்தை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த குரானை வந்து படிக்கக்கூடாதுன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஏற்கனவே உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் அந்த குரானை என்கிட்ட கொடுத்தா குரானை வந்து நான் கண்டுபிடிச்சி அதை படித்து அதில் இருக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி கேவலப்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த குரானை படித்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த குரானை வாங்கி படிக்கும்போது முதோவரி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோ. அல்லா இந்த வசனத்தை வந்து, இந்த வசனன்றது எந்த சூரா ஆரம்பிக்கும் போதும் நம்ம ரஹ்மான் ரஹீம்ன்ற விஷயத்தை வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லி தான் ஆகணும். அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன்னு சொல்லி, ஆனால் அவனுடைய அன்பு எந்த அளவுக்கு அப்படின்னு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் வந்து இன்னும் நம்மளால் அதை அந்த விஷயத்தை வந்து உணர முடியல. அல்லாஹ் வந்து குரானில் சொல்கிறான், ஹதீஸில் நபிஸ்லா இஸ்லாம் சொல்கிறாங்க, 99 மடங்கு அல்லாஹ் நம்ம மேலே பாசம் வச்சுருக்கான், ஒரு மடங்கு தான் இந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்கான் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறோமே தவிர, அந்த அல்லாஹ்வுடைய அன்பை வந்து உணர்வு பூர்வமாக, அதாவது அவனுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்றத உணர்வு பூர்வமாக ருசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம இன்னும் மாறலை, அதுதான் சொல்லணும். அதாவது ரப்புல் ஆலமீனோட அன்பை பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய அந்த 99 அன்பை மட்டும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் குரானில் ஒவ்வொரு வசனத்துலேயும் சொல்கிறான், சிவனச்சோலையில் நீரருவிகள் ஓடிட்டுருக்கோம், அங்கே பெரிய மாளிகைகள் இருக்கும், அங்கே வெளி பொன்னாலான கிண்ணங்கள் இருக்கும், பச்சை நிற பட்டாடை உடுத்தி என்னுடைய அடியான நான் அழகு பார்க்குறேன், இவ்வளோ விஷயங்கள் அழகாக சொல்கிறான். ஆனால் அந்த 99 மடங்கு அந்த பாசத்தை உணர்ந்த ஒரு அடியானுக்கு எப்படி இருக்கும்னா, இது எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை பார்த்தா போதும் தான் இருக்கும். ஏன்னா அந்த 99 அன்பு, 99 மடங்கு அன்பை உணரக்கூடிய ஒரு அடியான், அல்லாஹ்வோட அன்பு எப்படின்றது தெரிஞ்சதுன்னா, அவன் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மறுமையில் தன்னோட ரப்பவே பார்க்கணுன்ற விஷயத்தை தவிர எந்த விஷயமே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவன் அல்ஹம்துலில்லாஹ் நினைப்பானே தவிர, அது கிடைக்கணுன்ற எண்ணத்தை விட அல்லாஹ்வை பார்க்கணுன்ற எண்ணமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு அம்மாவை வந்து நம்ம பிரித்து வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் வெளியே போயிட்டு வரேன், அந்த குழந்தைய எப்படியாவது சமாளிச்சுக்கோங்கன்னு சில மதர்ஸ் வந்து யார்கிட்டையாவது விட்டுட்டு போனால் இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். இந்த சமாதானப்படுத்துறதுக்காக வந்து ஏதோ ஒரு விளையாட்டு பொருளோ எதையோ கொடுத்து, சாக்லேட்ஸையோ கொடுத்து அவங்கள சமாதானம் பண்ணி அவங்க அம்மா கிட்ட, அவங்க அம்மா வர வரைக்கும் அதை சமாதானம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் கூட அந்த குழந்தை என்ன பண்ணும், அதை வாங்கி கொஞ்ச நேரம் விளையாடும், திருப்பி அம்மான்னு அழும், கொஞ்ச நேரம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணும், திருப்பி அம்மான்னு அழும். அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் கொடுத்த கணவன், தாய், பிள்ளைங்க எல்லாருமே வந்து அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு அந்த தாய்க்கு கொடுக்குறாங்க, அந்த குழந்தைக்கு காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த கிளிஞ்சல் மாதிரி
ஒரு சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தானே தவிர அது அல்லாஹ்வுடைய அன்புக்கு வந்து அவங்களுடைய அன்பெல்லாம் நிகராகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி எப்போ அல்லாஹ்வை பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் தான் அந்த மனிதனுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அன்பு, அதாவது நான் கிளாஸ்க்கு போகிறப்போ ஆலிமாக்கள்லாம் வந்து முத முதல்ல நான் உள்ளே போகிறப்ப எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கெஸ்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் போகிறப்ப யாராவது நான் நம்மளை நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா வாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க, தெரியலாம் இவங்க யார் அப்படின்னு பேசுவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. மதரசாக்குள்ளே போய் நான் இஸ்லாத்துக்கு வந்த பொண்ணுன்னு தான் சொன்னேன், வேற இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன்னு தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் அத்தனை பேரும் என்னை கட்டி பிடிச்சி தழுவி அப்படி என்னமோ 15 வருஷம் 20 வருஷம் பழக்க மாதிரி ஒரு அந்த அல்லாஹ் அந்த அடியார்களுக்கும் அந்த அன்பை கொடுத்துருக்குறான். உலகத்திலே மிக சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா அன்பு மட்டும்தான். ரபுல் அலமீனும் அதை தான் விரும்புகிறான். அல்லாஹ் வந்து நரகத்துடைய தண்டனையை கூட இத்தனை மடங்கு வந்து 69 மடங்கு அந்த மாதிரின்னு சொல்லுவான். ஆனால் வந்து அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி சொல்லும்போது 99 மடங்கு சொல்லுவான். ஏன்னா எந்த அடியானையும் அல்லாஹ் வந்து நரகத்துக்கு வந்து அனுப்பணும்னு வந்து விரும்ப மாட்டான். அல்லாஹ்வுடைய அன்பு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு உணரணும். நரகத்தை படிச்சிருக்கான், சொர்க்கத்தை படிச்சிருக்கான். இந்த சொர்க்கத்தை பேஸ் பண்ணி தான் அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த தொழுகை எப்படி நம்ம தொழுவோம், தொழுதா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், தொழலனா நரகத்துக்கு போயிடுவோம். நம்மளுடைய பயம் வந்து சொர்க்கம் நரகத்துல தான். ஆனா அல்லாஹ்வுடைய அன்பை மட்டும் நம்ம உணர்ந்துட்டோம்னா அதையும் தாண்டி அவனுக்காக நம்ம வாழணும், நம்ம அந்த ரப்புக்காக எல்லாமே செய்யணும், அந்த ரப்புக்காக நான் சபர் செஞ்சுக்கணும், இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, மரணிச்சிட்டா சொர்க்கத்துக்கு போகணும், அந்த ரப்பை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை தவிர ஒரு மனிதனுக்கு வந்து எதை கொண்டு அவனை சமாதானப்படுத்தினாலும் அவனுடைய ரப்பை பார்க்குற வரைக்கும் அவனுடைய மன சமாதானமாகாது. அவனுடைய சந்தோஷம் எல்லாம் அவனுடைய ரப்பை எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான். ஒரு தாயை விட, தந்தையை விட, கணவனை விட. இப்போ என்னுடைய கணவர் சொன்னார், என்னுடைய தந்தையை நான் அந்த கபருக்குள்ளே விட்டுட்டு வரும்போது நான் அவனை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன் அப்படின்னு. அந்த உறவை வந்து அங்கேயே விட்டுட்டு வர்றது தான், அதுதான் உண்மை. நான் அல்லாஹ்வுடைய அன்பு வந்து அங்கேயும் என் ரப்பு என் கூட தான் இருக்கான், இங்கேயும் என் ரப்பு என் கூட தான் இருக்கான், இனிமேல் நான் போகிற இடத்துலையும் என் ரப்பு என் கூட தான் இருப்பான், ஆனால் இங்கே நான் அவனை பார்க்கல, அங்கே போய் நான் அவனை பார்க்க போகிறேன். அவ்வளோதான். இந்த அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய நேசிப்பை ஒரு மனிதன் உணர வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அந்த அல்லாஹ்வுடைய அன்பை பார்க்கும்போது தான் ரொம்ப இந்த இஸ்லாத்தின் பால் நான் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு சொல்லும்போது நீங்கள் இஸ்லா என்னுடைய ஆலிமா முத முதல்ல களிமா சொல்லி கொடுக்கும்போது சொன்னாங்கன்னு கூட உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அல்லாஹ் வந்து நீ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டா நீ ஏற்கனவே படுற கஷ்டத்தை விட இன்னும் கஷ்டம்தான் படுவ, பரவாயில்லையான்னு கேட்டாங்க. நீங்கள் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறியா? ஏன்னா இதை விட சொர்க்கம் தான் பெரிய விஷயம், இதை விட அந்த வாழ்க்கை தான் பெரிய விஷயம், நீ ஏற்றுக்கிறியான்னு கேட்டாங்க. அப்போ என் மனசில் ஒரு என்ன விஷயம் தோணுச்சுன்னா, எவ்வளோ பேருக்காக பிறந்ததுலேருந்து என்னென்னமோ கஷ்டப்பட்டிருக்கோம், இவங்க பிடிச்சவங்க இவங்களுக்காக அவங்களுக்காக நடி வாங்கியிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம், சரி நம்மளுடைய இறைவனுக்காக நம்ம கஷ்டப்படுறது ஒரு கஷ்டமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தால் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ ஒரு கஷ்டம்னு வந்தால் என் ரப்பை நான் பார்த்துருந்தா இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு இருக்குமா, என் ரப்பு என் ரப்புக்கிட்ட போயிருந்தா இப்படி ஒரு கஷ்டம், அதாவது மௌத்தாகணுன்ற எண்ணம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் மரணத்தின் மீது எப்போ நீங்கள் என்னை பார்க்க வருவீங்கன்னு நீங்கள் ஆசை வைங்கன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் தான் தோணும். நம்ம இதை விட ஒரு பெரிய கஷ்டம் கொடுத்தாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற கஷ்டம் கூட ஒரு பெட்டராக தோன்றது என்னென்னா, மறுமையில் ரப்பை பார்ப்போம். இங்கே ஒரு உறவு நமக்கு விட்டு போனாலும் ஒரு உறவு இல்லாமல் போனாலும் இதை விட 100 மடங்கு அன்பு வைக்கிறதுக்கு ரப்புல் அலமீன் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம். எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் அல்லாஹ் கிட்ட கேட்ட ஒரே துவாய் தான் ரப்புல் அலமீன் அஷது அல்லா இல்லாஹ இல்லல்லான்னு இன்னைக்கு எங்கள் அப்பா சொல்லட்டும், நாளைக்கு எங்கள் அப்பாவோட ரூஹை தூக்கிக்கோ, எனக்கு எங்கள் அப்பா வேணாம், நான் மறுமையில் பார்த்துக்கிறேன், நீ கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் மறுமைக்கு வந்து தான் ஆகணும், அவரும் மறுமைக்கு வந்து தான் ஆகணும், அதனால அந்த களிமாவை சொல்லி அவளுக்கு மரணத்தை கொடுத்துருவேன், நான் அவரை மறுமையில் பார்த்துக்கிறேன், இந்த உலகத்தில் அவரோட சொந்தம் தேவைப்படணும்னு நான் ஆசைப்படல, என் ரப்பு நீ இருக்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதாவது அல்லாஹ்வுடைய அன்பு முத முதல்ல ஈர்த்த விஷயம் அதுதான். அல்லாஹ்வுடைய அன்பை பார்த்து தான், அதாவது உன்னுடைய உயிர் நரம்பை விட நான் உன் பக்கத்தில் இருக்கேன்னு அல்லாஹ் சொல்கிற வசனம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு சொல்கிற வசனம்,
ரபுல் ஆலமீன் வந்து என்னுடைய அடியானை பச்சை நிற பட்டாடை உடுத்தி அவனுடைய ஆசனங்களில் உட்கார வைத்து நான் அழகு பார்ப்பேன்னு சொல்ற வசனம், என்னுடைய அடியான் கையேந்து கேட்கும் போது நான் வெறும் கையோட அனுப்ப வெக்கப்படுறன்ற வசனம், நபியே உம்முடைய இறைவன் உம்மை வெறுக்கவும் இல்லை உம்முடைய உம்மை கைவிடவும் இல்லைன்னு சொல்ற வசனம், ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் சொல்யூஷன் நம்ம யாருக்கிட்டையும் போய் தேட வேணாம். நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம எத்தனையோ பேர்கிட்ட சொல்லி அழறோம். நான் ரப்பு கிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விழுறதுக்கு நம்ம அப்படி யோசனை பண்ணுவோம். நம்ம தொழுவோமே தவிர, அந்த அஞ்சு வக்து தொழுவோமே தவிர, நம்முடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம யாரையாவது தேடுறோமே தவிர, அந்த அல்லாவை வந்து நம்ம தேட மாட்டோம். அந்த ரப்புக்கு தான் உண்மையாலுமே தெரியும். நம்மளுடைய கஷ்டத்தை வந்து சால்வ் பண்ணுறதும் அவன் தான். நம்மளுடைய அன்பை வந்து உணர்றவனும் அவன் தான், வேற யாருமே கிடையாது. அவனுடைய அன்பை 99 மடங்கு அன்பு சான்ஸே இல்லை, யாராலையும் டச் பண்ண முடியாது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு கஷ்டம், நம்மளுடைய வாழ்க்கையில் வியாதி, நமக்கு தோல்வி, எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் நம்ம கஷ்டம்னு நினைக்கிறோம். எதுவுமே கஷ்டம் இல்லை. இந்த ரப்பை பார்க்கலனா தான் கஷ்டம், வேற எதுவுமே கஷ்டம் கிடையாது. மறுமை நாளில் ரப்புல் ஆலமீன், நான் அல்லாஹ்கிட்ட ரொம்ப வரம் கேட்குற ஒரு விஷயம் அதுதான். அல்லாஹ் வந்து குர்ஆனில் இந்த வசனங்களெல்லாம் படிக்கும்போதெல்லாம் நான் வந்து நினைப்பேன், அதாவது அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அந்த சுவன சோலையில் வந்து நீர் அருவிகள் ஓடிக்கிட்டு இருக்கும், இங்கே வந்து ஆறுகள் இருக்கும், இங்கே வந்து தங்கத்தாலான கிண்ணங்களில் வைக்கப்பட்டிருக்கும், நீங்கள் கேட்குற உணவு அங்கே அளிக்கப்படும், அல்லாஹ் வந்து உங்ககிட்ட சொல்லுவான் இனிமேல் நான் உங்கள் மேலே கோவமே படமாட்டேன் அப்படின்லாம் வசனம் வரும். அந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது நான் என் ரப்பிக்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்பேன், யா அல்லாஹ் நான் மரணிச்சிட்டா என் ரப்ப நான் நேருக்கு நேராக பார்த்த ஒரே ஒரு வரம், உனக்கு பிடிச்ச அடியான நான் இருக்கேனா, உனக்கு என்னை பிடிக்குமா, வேற எதுவுமே கிடையாது, போதும் அல்ஹம்துலில்லா, அதுதான் என்னுடைய சொர்க்கம். என் ரப்ப தவிர ஒரு பெரிய பாசம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய அன்புன்றது எந்த அளவுக்குன்னு ஒரு மனிதன் உண்மையாக உணர்ந்தானா, அவன் அவனுடைய பாசத்தை அடையிறது தவிர வேற எந்த விஷயத்துக்குமே போக மாட்டான். அவன் தன்னால் தொழுவான், தன்னால் நோன்பு வைப்பான், தன்னால் வந்து பள்ளிக்கு போகணும்னு நினைப்பான், தன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்களை வந்து நம்ம பொய்ப்பிக்க கூடாதுன்னு நினைப்பான், தான் மார்க்கத்தை விட்டு வெளியே போய் வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஓ, அவன் வாழ்க்கையவே ரப்புக்காக அமைச்சுக்கணும்னு நினைப்பான். அதனால் குர்ஆனுடைய வசனங்களாக பார்க்கறது வந்து வசனங்களாக பார்க்காதீங்க, அது சொர்க்கம் இல்லை நரகம் இல்லை. அதாவது இந்த உலகத்தில் நம்ம கேட்கறது எல்லாமே அன்பு மட்டும்தான். இந்த உலகத்தில் என்னதான் நமக்கு பணம் இருந்தாலும், என்னதான் நமக்கு பதவி இருந்தாலும், என்னதான் வாழ்க்கையில் இருந்தாலும், அன்பானவங்க பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு பெரிய விஷயம் தெரியாது. நம்ம ரொம்ப கஷ்டப்படுற நிலையில், பிச்சை எடுக்கிற ஒரு நிலையில இருந்தால் கூட நம்ம பக்கத்தில் ஒரு அன்பு இருந்ததுன்னா அந்த அன்பு தான் எது நம்மளுடைய அந்த அன்பு தான் நம்மளுடைய ஊன்றுகோல், அந்த அன்பு தான் நமக்கு எல்லாமே. ஆனால் எல்லாத்தையும் விட ரப்பு நம்ம மேலே அன்பு வச்சுருக்கான். அதனால் அவனுடைய அன்பை வந்து உணருங்க, அவன் மேலே மட்டும் அன்பு வைங்க, முழுசாக அன்பு மற்றவங்க மேலெல்லாம் வைங்க, ஆனால் முழுமையான அன்பை வந்து அல்லாஹ்வை தவிர யார் மேலேயும் வைக்காதீங்க. உண்மையான அன்பை பெற தகுதியானவன், அன்பு காட்ட தகுதியானவன் ரெண்டுமே ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அவன் அன்பு காட்டுறதுக்கும் இல்லை, அன்பை கொடுக்கறதுக்கும் இல்லை, ரெண்டுத்துக்குமே தகுதியானவன் அவன் மட்டும்தான். வேறு யாருக்கிட்டையும் நம்ம அன்பு காட்டுறதும் விஷயம் இல்லை, அவங்க நமக்கு அன்பை கொடுக்கறதும் விஷயம் இல்லை, அவங்க நம்மளை விட்டு போய் தான் ஆகணும், நம்ம அவங்கள விட்டு போய் தான் ஆகணும். கருவறையில் படைக்கும் போது 10 மாதம் சுமந்து பெற்ற தாய், 10 மாதம் சுமந்து பெற்ற தாயின்னு சொல்லுவோம், நம்மளை அந்த தாய் பாதுகாத்தா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வயிறு அவ்வளோ பெருசு இருக்கும், அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு நமக்கு தெரியாது. இந்த குழந்தை எப்படி வளர்ச்சி அடையுது, அந்த குழந்தை எப்படி வளருதுன்னே நமக்கு தெரியாது. அந்த தாய்க்கு இருக்கிறதுலாம் என்ன, அந்த அந்த வெயிட்டு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணிலிருந்து, இந்த எமையிலிருந்து, இந்த கை விரல்கள்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து படித்து, தன்னுடைய அடியான அழகான முறையில் அந்த இடத்துல படித்து, அந்த கருவறையில் அவன் அந்த குழந்தைக்கு உணவளித்து, அந்த ஒரு பெத்த தாய் கூட பார்த்துக்க முடியாது. இத்தனோடு சதையை நம்ம கையில் கொடுத்தா நம்மளால் அதை கரெக்டாக பார்த்துக்க முடியுமா? ஒரு தாய்கிட்ட ஒரு குழந்தையாக கொடுக்கறதுனால தான் அவங்க பார்த்துக்குறாங்க. இத்தனோண்டு ஒரு சதையை அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்களால பார்த்துக்க முடியுமா? அவங்க அதில் அசால்ட்னஸாக இருப்பாங்க, அதை அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் உன்னுடைய ரப்பு வந்து அந்த சதை, அந்த சதை துண்டிலிருந்து பார்த்து பார்த்து அழகான முறையில் இந்த உருவத்தை படைச்சு, ரொம்ப அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அவனுடைய அருளும் சரி, அவனுடைய அன்பும் சரி யார்கிட்டையும் கிடைக்காது, யார் மேலேயும் அதை வைக்க
முடியவும் முடியாது. அப்படிப்பட்ட நிகரற்ற அன்புடையவன் அந்த அல்லாஹ் மீதே முழுமையான அன்பை காட்டுங்கள். அவனே அன்பு வைக்க தகுதியானவன். உங்களுடைய தொழுகையிலையும் உங்களுடைய வணக்க வழிபாடுகள்லையும் நீங்கள் வந்து அதிகமாக செய்யுங்க. கபருன்ற மரணம் அப்படிங்கிறத பார்த்து அஞ்சுறவன் எப்படி தெரியுமா, மரணன்றத பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம பாவம் பாவம் பண்ணாத நம்ம பண்ண நம்ம பண்ணியிருக்கிற அமலெல்லாம் சேர்த்தா காற்றுல பறக்கிற தூசிக்கு கூட விடாது. அல்லாஹ் வந்து ஏன் அடியா பாவோன்னு பொழைச்சி போட்டோம் நம்மளெல்லாம் விட்டாதான். ஏன்னா சஹாபாக்கள் செஞ்சதில் கால் தூசி இல்லை. அதை விட கம்மியாக பார்த்தா கூட நம்ம அன்பு இருக்குமா அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய இது அல்லாஹ் கிட்ட இருக்குமான்னு பார்த்தா ரொம்ப கம்மி. அந்த ரப்பா நம்ம மேலே இறக்கப்பட்டு போ சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொன்னாதான். அதனால உலக வாழ்க்கையில் வந்து அதிகமாக ஈடுபாடு காட்டுறதை விட அல்லாஹ் மேலே அன்பு வைங்க. உண்மையான அன்பு வைக்க தகுதியானவன், உண்மையான அன்பு வைக்க போதுமானவன் அவன் மட்டும்தான். இந்த இஸ்லாத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈர்க்கப்பட்ட விஷயம், ரெண்டாவது ஈர்க்கப்பட்ட விஷயம் வந்து சகோதரத்துவம். அல்ஹம்துலில்லாஹ், யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது, அவங்க யார் இவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் மதரசால சஃப்ல உட்காந்துருக்கிறவங்கலாம் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வந்து இவங்க இந்த மாதிரி கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது எத்தனையோ பேர் கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஆனா யாருன்னே தெரியாது, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, நம்மள யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இஸ்லாத்துல வந்துதான் நான் அதெல்லாம் பார்த்தேன். ஒரு மவுத்துனா நம்ம இன்னைக்கு இஸ்லாத்துல யாரோட மவுத்தா இருந்தாலும் நம்ம போய் நிற்போம், நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இல்லை. ஆனால் அவங்க நன்மையாளன்னு தெரிஞ்சு அவங்களுக்காக நம்ம ஒரு சொட்டு கண்ணீரும் விடுவோம். அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் படைத்த எல்லாருமே ஆதமுடைய மக்கள் தான். ஸோ எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் தான். அவங்க கஷ்டப்பட்டால் அது நமக்கும் கஷ்டம்தான். அவங்க இந்துவாக இருந்தாலும் சரி, அவங்க கிறிஸ்டீனாக இருந்தாலும் சரி, அவங்க யூதனாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க நம்மளுடைய சகோதரன்ற விஷயத்தில் அவங்க லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அதனால அவங்களுக்கும் அல்லாஹ் வந்து இந்த நேரிய மார்க்கத்தை கொடுத்து அல்லாஹ் அவங்கள வந்து சிறப்பிச்சு வைக்கணும். அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கணும். அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். துவா செய்யுங்க. ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்துலையும் ஆர்வம் காட்டுறதை விட்டு, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயந்தான் ஆர்வம் வந்து அதிகமாக உலக வாழ்க்கையில் காட்டுறதை விட்டும் மறுமை வாழ்க்கைக்கும் காட்டணும். மறுமை வாழ்க்கையும் சிந்திக்கணும். குரானை மனனம் செய்யணும். சகாபாக்கள் எல்லாருமே குரானை மனனம் செஞ்சாங்க. நம்மளும் வந்து நானும் செய்யலை, இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் இன்னும் செய்யலை, ட்ரை பண்ணணும். குரானை முழுமையாக மனனம் செய்த ஒரு ஹாஃபிலாக தான் ஒவ்வொரு முஸ்லீமும் மரணிக்கணும். ஹதீஸையும் சகாபாக்கள் அழகான முறையில் மனனம் செஞ்சாங்க. அதனால் ஹதீஸையும் மனப்பாடம் பண்ணுங்கள். உங்களுடைய நீங்கள் குரானை படிக்கும்போது இது இறைவனுடைய வேதம், அவன் நரகத்தை கொடுத்துருவான்னு நினச்சி படிக்காதீங்க. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுடைய பாசத்தை கையில் எடுத்து படிக்கிறோம். ஸோ அந்த உணர்ச்சிக்கு வாங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை கொடுத்து நேர்வழியை கொடுத்து அவனோட அன்பை எல்லாருக்கு அவன் எல்லாருக்கிட்டையும் காட்டுறான். நம்ம வந்து அவனுக்கு அந்த அன்பை வந்து முழுமையாக்கிக்கணும். எல்லா விஷயத்தையும் விட்டு அவங்கிட்ட அந்த அன்பை முழுமையானதாகவும் தூய்மையானதாகவும் அவன் சொன்னபடி நடந்தும் அந்த அன்பை நம்ம அவனுக்கு கொடுக்குறவங்களா இன்ஷா அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைக்கட்டும். என்னுடைய மாமனார் தமீம் அன்சாரி தங்கராஜ் அவர்கள் 17ஆம் தேதி மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு உண்மையிலும் மறுமையிலும் சிறந்த நற்குழியை வழங்கணும். அவருடைய கபரை வந்து அல்லாஹ் விசாலமாக்கி வைக்கணும்னு வந்து எல்லா மக்களும் வந்து துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் அவரை திட்டும்போது கூட, அவர் வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தப்போ கூட அவர் படுக்க உட்காந்து குரானை ஓதிக்கிட்டே இருப்பார். எல்லாரும் கோபமாக பேசுவாங்க அவரை, இந்த வேலை இல்லாமல் இருந்துட்டு குரானை மனனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பார், இதுதான் ஒரு வேலையான்னு கூட திட்டிருக்கிறாங்க அவரை. நான் எதையுமே பொருட்படுத்த மாட்டார், அதை மனப்பாடம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். நான் ஆஃபிலாகி தான் மரணிக்கணும்னு நான் அவர் அல்ஹம்துலில்லாஹ் அவரோட நீயத்துக்கான கூலியை வந்து அவருக்கு அல்லாஹ் கொடுக்கட்டும். எனக்கும் அவருக்கும் உள்ள அன்பு எதனால வந்ததுன்னா அல்லாஹ்வுடைய ஈமானால் மட்டும்தான், வேற எதுனாலையும் கிடையாது. அப்பா பிள்ளை அப்படிங்கிறதுனாலையோ இல்லை மாமனார் மருமகன்றதுனாலையோ இல்லை, நான் வச்சிருக்கிற ஈமான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வச்சிருக்கிற ஈமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நாங்கள் பேசினா அல்லாஹை பற்றி தான் அதிகமாக பேசுவோம். எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே உள்ள அன்பு அந்த மாதிரி.
அவருக்கு அல்லாஹ் வந்து இம்மையிலையும் மறுமையிலையும் சிறப்பை கொடுக்கணும்னு அதிக அதிகமாக துவா செய்யுங்க. என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய கிஃப்ட்டு எங்கள் மாமனார். அல்லாஹ் வந்து மறுமையில் நான் அவரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து எனக்கு தரட்டும். மறுமையில் அவரையும் சொர்க்கத்தில் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்கள் இருவரையும் ஒன்னாக்கி வைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அவருடைய ஈமானுக்காகவும் அவருடைய இறை நம்பிக்கைக்காகவும் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு எப்போவுமே நன்றி செலுத்துவோம். நீங்கள் அதிக அதிகமாக அவருக்காக வந்து அவருடைய மறுமை வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக துவா செய்யுங்க. உண்மையான அன்பை இறைவன் மேலே அதிகமாக காட்டுங்க, மற்றவங்க மேலே கொஞ்சம் கம்மியாகவே காட்டுங்க. ஏன்னா எல்லாமே ஏமாற்றம்தான், ரப்பு மட்டும்தான் உண்மை அப்படின்றத சொல்லிக்கிறேன். வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.